ஹலோ நண்பர்களே, குவைத்தில் தடுப்பூசி எடுத்துக்கொண்ட அனைத்து வெளிநாட்டினரினுடைய தடுப்பூசி சான்றிதழ்களையும் பாஸ்போர்ட் எண் இருக்கா இல்லையாங்கிறத மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அது சம்மந்தமான வீடியோ தான் இது. வீடியோ பார்க்குறவங்க சேனலில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. குவைத்தில் தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்கள் அவர்களுடைய பாஸ்போர்ட் எண்ணை வந்து அதில் என்ட்ரு பண்ணியிருப்பாங்க. தற்பொழுது யாராவது தடுப்பூசி சான்றிதழ் பெற்ற பின்பு குவைத்தில் பாஸ்போர்ட்டை வந்து ரினியூவல் பண்ணியிருந்தால் புதிய பாஸ்போர்ட் எண்ணை பதிவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பை குவைத்தினுடைய எம்ஓஹெச் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதற்காக நீங்கள் மிஸ்ரஃபில் இருக்கக்கூடிய கண்காட்சி மைதானத்திற்கு வருமாறு குவைத்தினுடைய எம்ஓஹெச் வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. அதே போல் சம்பந்தப்பட்ட நபர் தனது பாஸ்போர்ட்டை புதுப்பித்திருந்தால் மிஸ்ரஃப் கண்காட்சி மைதானத்தில் உள்ள குவைத் தடுப்பூசி மையத்தில் உள்ள உதவி மையத்தை அணுகுமாறு கேட்டிருக்காங்க. சான்றிதழில் பாஸ்போர்ட் எண்ணை திருத்தவும் அவர் கேட்டுக்கொள்ளப்படுகிறார். அதே போல் அவரது பயண திட்டங்கள், எதிர்கால பயண திட்டங்களில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் இருப்பதற்காக இந்த மாற்றத்தை வந்து கண்டிப்பாக செய்யுமாறு குவைத்தினுடைய எம்ஓஹெச் அனைத்து வெளிநாட்டினருக்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க. அடுத்ததாக கோவிட்ஷீல்டு தடுப்பூசி எடுத்துக்கொண்டவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தடுப்பூசி சான்றிதழ்களை சரிபார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கோவின் இணையதளம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடியவர்கள் இந்த முகவரியில் அவர்களுடைய சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் சரியானதா அல்லது போலியானதா என்பதை வந்து தெளிவாக காமிச்சிடும். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்கை தொட்டிங்கன்னா உங்களுடைய மொபைலில் வந்து ஒரு க்யூஆர் கோட் ஸ்கேனர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய நீங்கள் வச்சுருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை காமிச்சிங்கன்னா க்யூஆர் கோடை அது ஸ்கேன் பண்ணி சரியான தகவல்களை வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு தனியாக ஒரு அனைத்து தகவல்களோட ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஒருவேளை நீங்கள் வச்சுருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் வந்து போலியானதாக இருந்துச்சுன்னா அல்லது க்யூஆர் கோடு வந்து சரியானதாக இல்லைன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து போலியானது என்ற ஒரு வார்னிங் மெசேஜ் வந்து வந்துடும். வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடியவர்கள் மறக்காமல் இந்த முகவரிக்கு சென்று ஒரு தடவை உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிக்கிட்டிங்கன்னா இதே போல் நடைமுறை தான் இமிக்ரேஷன் இடத்துலையும் வந்து நடக்கும். அவர்களும் இதே போல் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அதில் போலியானதா உண்மையானதா என்பதை அவர்களே வந்து முடிவு செய்யக்கூடிய வகையில் இந்த இணையதளம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக குவைத்தில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் அனைத்தும் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் முதல் துவங்கும் என்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. குவைத்தில் 12 வயதிலிருந்து 16 வயதிற்கு இடைப்பட்ட குழந்தைகளுக்கு தடுப்பூசி பிரச்சாரம் மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. அதில் அதிகமான சின்ன குழந்தைங்களுக்கு வந்து தடுப்பூசி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு தடுப்பூசி பிரச்சாரம் வரக்கூடிய செப்டம்பர் மாதத்திற்கு முன்பு அதிக அளவில் நடந்து முடிந்துவிடும். அதனால் செப்டம்பர் மாத துவக்கத்தில் கல்வி நிலையங்கள் வந்து திறக்கப்படும் என்பதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஓகே நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு தெரிந்த குவைத் நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.